இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுமியான் மலையில், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை. நீங்களே பார்த்துருப்பீங்க, இதில் ரீல்ஸு இன்ஸ்டாலாம் போட்டிருப்பேன். இப்போ நம்ம கும்பாபிஷேகம், நம்ம ஊரில் ஒரு கும்பாபிஷேகம், இப்போ நம்ம குலதெய்வம் வந்து ஒரு புதுக்கோட்டை பக்கத்தில் குடுமியான் மலைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது வந்து எத்ராஜம்மன் கோவில், திருக்கோவில். அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் கும்பாபிஷேகம் நடந்த கோவில், கருப்பசாமி கோவில். அவர் என் மாமா இப்போ தான் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு, மூதியெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஆமாம், இந்த கும்பாபிஷேகம் வந்து நடக்கிறப்போ நான் வந்து எடுத்துருக்கலாம், கொஞ்சம் லேட்டாகி போச்சு. நான் வர்றதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கே இப்போ தான் வந்தேன். எல்லாம் முடிஞ்சு இப்போ நல்லபடியாக குடும்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சு. நம்ம பங்காளி ஒருத்தர் இருக்கார், அந்த கோவிலோட பங்காளி. ஏங்க என்னாச்சு சொல்லுங்கள், என்னாச்சு, எப்படி கும்பாபிஷேகம்லாம் எப்படி நடந்துச்சு, சிறப்பாக நடந்துச்சா, என்னங்க என்னென்னு சொல்லுங்கள். தப்பா நினைக்க கூடாது, திருவிழா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, சரக்கு வந்து ஒரு தண்ணி பச்சை தண்ணி கூட தர மாட்டேங்கிறாங்க. சொல்லல, நாங்கள் நல்லபடியாக தண்ணி தருவோம், கெட்ட தண்ணி தர மாட்டோம். கெட்ட தண்ணியா? அது என்ன நல்ல தண்ணி கெட்ட தண்ணி? ஐயா, உங்களை வந்து சரக்கு ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லல, இப்போ வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுங்க. ஐயோ, வெயில் தாங்க முடியலங்க ஐயா, தாங்க முடியலங்க ஐயா. குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி குடிக்க கூடாதா? அதையாவது கேட்க. ஆமா ஐயா, வாங்க அப்படியே நேரா கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே. சாப்பாடு எந்த இடத்துல போடுறாங்க ஜி? சாப்பாடு அந்த பக்கமா? ஓகே, போலாம். அப்படியா? ஓகே, நல்லா இருக்கட்டும். ஆ ஓகே ஐயா, இது என்ன மாசம்? அப்படியா? கடா வீட்டுக்கு வந்துடலாமா? சரக்கு நிறைய இருக்கா? அப்ப கண்டிப்பா வாங்கிக்கலாம். நீங்களே அஞ்சு கடாவா? பரவாயில்லையே, பயங்கரமா இப்ப இருக்கும். நல்லா பண்றோம், கண்டிப்பா வருவேன். ஆனா நீங்க சொன்னதை காப்பாத்தணும். ஐயா, நாங்க சொன்ன எப்பவுமே காப்பாத்துவோம். அப்படியா? ஓகே, இந்த திருவிழாக்கு வாங்க. ஓகே, அஞ்சு கடை இருக்குது, என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ரைட்டு, ஓகே, சூப்பருங்க. நான் போய் சாமியை கும்பிட்டு அப்படியே ஒரு பட்டையை போட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. ஓகே, கருப்புசாமி கோவில் தானே இது? கருப்புசாமி கோவிலுங்க ஐயா இது. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், கருப்புசாமி கோவில். அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு போவோம், வாங்க. சாப்பிட போறீங்களா ஐயா? அப்ப கிளம்பிட்டாங்க ஐயா, சாப்பிடதா? எந்த இடத்துல சாப்பாடு போறோம்னு சொன்னா சாப்பிட போறோம். இங்க அங்கயா இல்ல, எல்லாம் எம்டியா இருக்கு. ஓகே, ரைட்டு போறேங்க ஐயா. ஆமா, முடியாங்க ஐயா. ஐயா, புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக கிளம்புறோம். இங்கே நிறைய பேர் வந்து மீட்டிங் அங்கனாங்கனா மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம பேசிக்கலாம். லட்டு தான் கிடச்சியா? இந்த லட்டை வச்சு என்ன பண்ணுறது? திருப்பதி லட்டா? பத்து நிமிஷம் பேச யார் தெரியுமா? சின்னியானாமையா? என்ன பண்ற? எந்த ஊர் தம்பி? என்னையாது சாப்பாடு? சாப்பாடு போடுறது லட்டு கொடுக்குறீங்க? ஐயோ, என்னையாது என்னையாது இதை வச்சு என்ன பண்றது? நீ தானே சொன்ன சாப்பாடு இருக்கு, போங்க சாப்பிடுங்க அப்படின்னு. எத்தனை மணிக்கா? ஏழு மணிக்கு. ஓ, நாலு மணி ஆனாலும் நீ வந்து சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி அனுப்புன. இப்போ மணி எத்தனை? ரெண்டு மணி தான் ஆகுது பாருங்க. சாப்பாடு இல்லைங்க, நீ கடையில் வாங்கி தரியா? ஓகே, என்ன சிக்கனா மட்டனா? சாம்பாரா? ஓ,
கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டு சாம்பார் போடுறேன்னு சொல்ற ஒரு ஆள் நீதாயா? அப்படியா? சோறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏழு மணிக்கு மாசத்துக்கு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வர்றாங்க. ஐயா நீ ஒரு நாள் ஃபுல்லா போடணும் சாப்பாடு. எனக்கு தெரியாது அதெல்லாம். நீங்க வந்து மட்டன் இல்ல சிக்கன் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. ஐயா மக்களே பாத்துக்கங்க, ஐயா இது அம்மன் கோயில், இது வந்து சாம்பார் சாதம் போடுறது ஏத்துக்கலாம். இது இந்த கோயில் வந்து புதுசா கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க கருப்பசாமி கோவில். அப்ப வந்து கறி விருந்து போடணுமா இல்லையா நீங்களே சொல்லுங்க. சாப்பாடு சாம்பாரே இல்ல, கறி விருந்து போடுறீங்களா? இவர் இவர் வாங்கி தர சொல்லுங்க. அதுக்கு மேல இவர் வந்து ஐயா நீங்க வாங்கி தரீங்களா இல்லையா? உங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம் நாங்க. அழகா சாப்பாடு சாப்பாடு.